இந்திய தேசம் முழுக்க இன்னைக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு விஷயம், மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கைவசம் இருந்த 68,200 கிலோகிராம் ஹெராயின் மாயமான விவகாரம். கடந்த 2018 மற்றும் 2020 ஆண்டுகள்ல சிக்கிம் மற்றும் மணிப்பூர் மாநிலங்கள்ல கைப்பற்றப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சகத்தால் சொல்லப்பட்ட 68,200 கிலோகிராம் ஹெராயின் போதைப் பொருள் காணாம போயிருக்கு. இதனுடைய சர்வதேச சந்தை மதிப்பு சுமார் 5 லட்சம் கோடி. ஒரு பக்கம் இந்த அளவுக்கான ஹெராயின் பயன்பாட்டுக்கும் மறுபக்கம் தீவிரவாதத்துக்கும் தொடர்பு இருக்கிறதாக பார்க்கப்படும் நிலையில, இப்படிப்பட்ட பிரம்மாண்ட விவகாரத்துல தேசிய புலனாய்வு முகமை வழக்கு பதிவு பண்ணி நடவடிக்கை எடுக்காம இருக்கிறது மர்மமாகவே பார்க்கப்படுது. ஏன்னா 1 கிராம் ஹெராயினுக்கெல்லாம் NIA வழக்கு பதிவு பண்ணி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 68,200 கிலோவுக்கு ஏன் இன்னும் உரிய நடவடிக்கை எடுக்கல என்ற கேள்வி கண்டிப்பா எழத்தானே செய்யும். அந்த கேள்விகளையும் இந்த விவகாரத்துல மத்திய அரசின் மெத்தன போக்கையும் முன்வச்சு, பறிமுதல் செய்யப்பட்டு அரசின் பிடியில இருந்த 68,200 கிலோகிராம் ஹெராயின் போதைப் பொருள் மத்திய அரசால கள்ளச்சந்தையில விற்கப்பட்டிருக்கு, இது மத்திய பாஜக அரசோட மெகா ஊழல்னு குறிப்பிடுறாங்க எதிர்கட்சியினர். ஹெராயின் மாயம் NIA-வின் செயல்பாட்டில் மர்மம்னு குழப்பமா இருக்கிற ஹெராயின் விவகாரத்துல மர்ம முடிச்சுகள் எப்போது அவிழ்க்கப்படும் என்பதே நாட்டு மக்களின் கேள்வியாக இருக்கிறது.